सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोन्मयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् ते मे ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि ततो अभ्येत्य आश्रमं बालो गले सर्पकलेवरं पितरं वीक्ष्य दुःखार्तो मुक्तकंठो रुरोदः सवा आंगीरसो ब्रह्मन् श्रुत्वा सुत विलापनं उन्नील्य शनकैर् नेत्रे दृष्ट्वा स्व अंसे मृतोरगं विसृज्य तं च पप्रच्छ वत्स कस्माद्धि रोदिषि केन वा ते प्रतिकृतम् इत्युक्तः स न्यवेदयत् निशम्य शप्तम् अतदर्हम् नरेन्द्रम् स ब्राह्मणो नात्मजम् अभ्यनन्दत् अहो बताम्हो महदद्य ते कृतम् अल्पीयसि द्रोह ऊरुर्दमो धृतः न वै नृभिर्नरदेवम् पराख्यम् सम्मातुमर्हसि अविपक्वबुद्धे यत्तेजसा दुर्विषहेन गुप्ता विन्दन्ति भद्राणि अकुतोभयाः प्रजाः अलक्ष्यमाणे नरदेवनाम्नि रथाङ्गपाणौ अयम् अङ्गलोकः तदा हि चौर प्रचुरो विनङ्क्ष्यति अरक्ष्यमाणो अविवरूथवत् क्षणात् பரீட்சித் அந்த சமீகர்னுடைய கழுத்துல ஒரு செத்த அந்த பாம்பனுடைய ஒரு சரீரத்தை போட்டுட்டு போனதுனால இந்த குழந்தை வந்து பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்கு வந்து அது தெரிஞ்ச உடனேயே அவனை சபிச்சுடுறான், அவனுக்கு வந்து மரணம் ஏற்பட போறதுன்னுட்டும். அதனால இந்த சபிச்ச உடனே இந்த அப்பா வந்து பொறுமையா இப்பதான் எழுந்து பாக்குறார். எழுந்த உடனே இந்த மாதிரி சாபம் கொடுத்துட்டாருங்கிறதையும் கேட்டுட்டு அவர் வந்து தனக்கு நேர்ந்ததை பத்தி அவர் யோசிக்கல. கடைசியில இந்த அத்தியாயத்தினுடைய எண்டுல சொல்லுவார், அவர் ஆத்மஸ்வரூபத்துல இருந்ததுனால அவர் வந்து தனக்கு நேர்ந்ததை பத்தி அவர் யோசிக்காத தம் புள்ள வந்து இந்த மாதிரி கெட்ட ஒரு காரியத்துல வந்து இப்படி ஒரு ஒரு அல்பியசி துரோகே ரொம்ப குறைச்சலா ஏதோ அவர் வந்து பசினாலையும் தாகத்தினாலையும் பரீட்சித்து பண்ணதை வந்து பெருசாக்கி இந்த குழந்தை வந்து சபிச்சுட்டானே. சோ ராஜாக்கள் இல்லைன்னா ஒரு ஒரு ராஜ்யம் வந்து எப்படி கஷ்டப்படுங்கிறத வந்து சொல்றார். பொதுவா அரசர்களை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பரீட்சித் மகாராஜா எப்பேற்பட்டவன் சொல்ல போறார். சோ அலட்சியமானே நரதேவ நாமினி, இந்த உலகத்துல வந்து ஒரு அரசன் இல்லையே எனில் சௌரப்பிரச்சுரகா திருடர்கள் ஜாஸ்தியா போயிடும். அந்த திருடர்கள் ஜாஸ்தி ஆகிறச்சே இந்த பிரஜைகள் இந்த லோகமானது வினங்கியதி நாசமடைய போறது. எது போலன்னா ஒரு ஆட்டு மந்த மாதிரி அவிவரூதவது, ஒரு பாலகன் இல்லாத ஆட்டு மந்த அங்கங்க செதறி போய் தனித்தனியா ஆயிடும், எல்லாம் சேர்ந்து இருக்காது. தெர் இஸ் ஆல்வேஸ் யூனிட்டி, யூனிட்டியில வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா. அந்த ஆனா ஆட்டு மந்த வந்து பிரிஞ்சுடுத்து ஒரு பாலகன் இல்ல ஒவ்வொன்றும் தனித்தனியா போயிடுத்துன்னா பலிக்கும் இதுக்கும் இது அது என்ன இப்போ புலி சிங்கம் இவைகளுக்கெல்லாம் வந்து பலி ஆயிடும். அதனால ஒரு நிமிஷம் அப்படி வந்து இந்த அரசு ஆயிட போறதே அப்படின்னு கவலைப்பட்டார் அந்த முனிவர். மேல தத் அத்ய நஃப் பாபம் உபைதி அனன்வயம் என்னஷ்ட நாதஸ்ய வசோர் விலும்பகாத்து பரஸ்பரம் க்னந்தி ஷபந்தி விருஞ்சதே பசூன் ஸ்திரியா அர்த்தானு புரு தஸ்யவஹா ஜனாக. பொதுவா ஒரு ராஜ்யத்துல அரசன் இல்லையே எனில் நஷ்ட நாதஸ்ய, அந்த அரசனுடைய ராஜ்யம் வசு நஷ்டநாதஸ்ய வசோகோ, ஒரு செல்வமானது அதை பாதுகாப்பதற்கு ஒரு பாலகன் இல்லையே எனில் அப்ப என்ன ஆகும், அது அந்த அந்த செல்வம் வந்து விலும்பகாத்து எல்லா சோரர்கள் எல்லா திருடர்களும் வந்து அந்த செல்வத்தை வந்து எடுத்துட்டு போயிட போறாங்கிற காரணத்தினால நமக்கு இன்னைக்கு ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பாபம் ஏற்பட்டுரும். இப்ப இவர் எப்படி யோசிக்கிறாருன்னா கனெக்ஷன்ல பாபத்தை யோசிக்கிறார். நம்ம என்னமோ நம்ம டைரக்டா நம்ம வந்து திருடலையே அதனால நமக்கு பாபம் இல்லைன்னு நினைச்சுப்போம், அப்படி இல்ல. இவர் எவ்வளவு தூரம் யோசிக்கிறாருன்னா அந்த ஒரு லவலேசம் வந்து பாபம் ஒட்டிக்கும். அதுக்காக சொல்றார் எங்கேயோ இந்த இந்த குழந்தை ஒரு அரசனை வந்து சபிச்சதுனால அந்த அரசன் இல்லாததுனால அவனுடைய வசு செல்வம் அந்த செல்வமானது விலும்பகம், அதுக்கு வந்து ஒரு ஒரு நஷ்டம் ஏற்பட போறது. ஏன்னா அவ வந்து திருடிண்டு போக போறான், இந்த எரியற வீட்டுல புடுங்கினதாதாயம் வா. அந்த மாதிரி வந்து எந்த இடத்துல வந்து அரசனுடைய ஒரு ஒரு பாதுகாப்பு இல்லையோ
யாருமே பாதுகாக்கிறதுக்கு இல்லையோ அந்த செல்வத்தை அவாவா வந்து திருடிட்டு போக போறா, அந்த பாபம் நமக்கு வந்து ஒட்ட போறதுப்பா அப்படின்னு சொல்ற. மேலும் பல ஜனங்கள் எல்லோருமே ஒருத்தர் ஒருத்தரை கொல்லுக்க போறா, ஒருத்தர் ஒருத்தரை திட்ட போறா, பசு ஸ்திரீ அர்த்தம் இவைகளெல்லாம் அபகரிக்க போறா. அதனால நஷ்டநாதஸ்ய அரசன் இல்லாத இந்த லோகத்தினுடைய, சோ நஷ்டஹா நாதஹா எஸ்ய லோகஸ்ய, எந்த உலகத்தின் நாதனானவன் நஷ்டஹா அவன் அழியறானோ அந்த லோகத்தினுடைய, தஸ்ய வசோஹோ வசோஹோ வசுனஹா, வசுங்கிறது புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபுன்சகலிங்கம் மூணுத்திலையும் இருக்கு, வசுனஹாங்கிறது இங்க நபுன்சகலிங்க சப்தம். தனசிய எந்த ஒரு லோகத்தினுடைய செல்வத்திற்கு செல்வத்தினுடைய விலும்பகாது அபஹர்த்துகு சோராதேகே ஹர்த்தோஹோ ஹேதோஹோ சோராதேகே ஹேதோஹோ விலும்பகாது திருடுவதனால், அத வந்து திருடினத்தினால என்ன ஆறுது, எத் பாபம் பவிஷ்யதி. இந்த எத் பாபம் பவிஷ்யதிங்கிறது உங்களுக்கு ஸ்லோகத்துல இல்ல, நஷ்டநாதஸ்ய வசோஹோ விலும்பகாத்துன்னு மாத்திரம் இருக்கீங்க. நஷ்டநாதஸ்ய அழிந்த ஒரு அரசன், எந்த ஒரு செல்வத்திற்கு எந்த ஒரு லோகத்தினுடைய நாதன் அழிந்து விட்டானோ அந்த லோகத்தினுடைய வசோஹோ செல்வத்திற்கு செல்வத்தினுடைய விலும்பகாத்து திருட்டால், நகா பாபம் உபைத்தி அப்படின்னு விடுறது, திருட்டால் எங்களுக்கு பாபம் வரும்னா என்ன பாபம் உண்டோ எந்த பாபம் ஏற்படுமோ, எது பாபம் பவிஷ்யதி தத்து அஸ்மன் நிமித்தத்வாது, நம்மளோட நிமித்தம் நம்ம காரணத்தினால அது நம்மள வந்து சேரும். தத்து அந்த பாபமானது அனன்வயம் பாபம், அனன்வயம்ங்கிறது சம்பந்த சூன்யம், நமக்கு வந்து ஒரு டைரக்ட் சாட்சாத் சம்பந்தம் அங்க இல்ல, சாட்சாத் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பாபமானது அத்ய நக உபைதி, இன்று நமக்கு வந்து சேரப்போறது. இது ஒரு சென்டென்ஸ். ஆனா சம்பந்தம் இல்லாத பாபம்ங்கிறச்சு டைரக்ட் சம்பந்தத்தை தான் எடுத்துக்கணும். இதுல வேணி சமாரத்துல சொல்றச்சு சொல்லுவார், கிருதம் அனுகிருதம் ஆமோதித்தம், அதாவது எவன் ஒருத்தன் செய்யறானோ பக்கத்துல நின்னு தூண்டுறானோ, நீ செய்யன்னு தூண்டுறானோ, அது மாத்திரம் இல்ல ஸ்பெக்டேட்டர் யாரு வந்து ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இருக்கிறச்சு கூட நின்னுட்டு வெறுமனா நமக்கு என்னன்னு விட்டு அப்படி பாத்துட்டு இருக்கான் பாருங்க, நமக்கு என்னன்னு போயிட்டா தேவல, அங்கேயே நின்னுட்டு அந்த அந்த ஒரு கிரைம வந்து பாத்துட்டு இருக்காளோ அவளுக்கும் பாபம் வந்து சேரும்னு இருக்கு. இங்க வந்து டைரக்ட் சம்பந்தம் இல்ல, அவங்க நேர கத்தி எடுத்துட்டு கொல்லாட்டா கூட பக்கத்துல நின்றுடா நீ கொல்லுன்னு சொன்னான்னாலும் அவனுக்கு சம்பந்தம் உண்டு அந்த இடத்துல. அதனால இங்க வந்து சம்பந்த சூன்யம்ங்கிறது சாட்சாத் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பாபமானது நமக்கு வந்து சேரப்போறது. அப்ப ஜனங்கள் என்ன பண்ண போறா, புருதஸ்யவகா ஜனாக, புரு ஏராளமான, புருங்கிறது பகுலம், புருதஸ்யவகாங்கிறது சோர பகுலாக ஜனாக, திருடர்கள் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஜனங்கள், புருதஸ்யவகா ஜனாக பசுன்னு பசு முதல்ல வந்து பரஸ்பரம் கிணந்தி ஒருவருக்கொருவர் கொன்னுடுறா, இப்ப ஒருத்தன் இன்னொருத்தனை கொள்றான் சபந்தி, ஒருத்தன் இன்னொருத்தனை வந்து வெய்யறான் சாபம் கொடுக்கற மாதிரி பேசுறான். சபந்திங்கிறது இங்க வந்து பருஷம் வதந்திங்கிறார், ரொம்ப கடுமையா பேசுறான் ஒருத்தர் இன்னொருத்தன்ட்ட, ஒருத்தன் இன்னொருத்தனை கொல்றான். அதுக்கப்புறம் பசுன்னு ஸ்திரீயா அர்த்தானுச்ச விருஞ்சதே, விருஞ்சதேன்னு அபஹரந்தி இத்தியர்த்தா, விருஞ்சதே அபஹரிச்சுட்டு போயிடுறான், எதை பசுன்னு அவனுடைய ஒரு மாட்டை இழுத்துட்டு போயிடுறான், அல்லது ஸ்திரீ பெண்களை வந்து இழுத்துட்டு போயிடுறா அபகரிச்சுட்டு போயிடுறா, அர்த்தானு செல்வங்களை அபகரிக்கிறான், தன்னோடது இல்ல இன்னொருத்தந்த அபகரிச்சுட்டு போயிடுறான். தது அத்யன பாபம் உபைதி அனந்தயம் எது நஷ்டநாதஸ்ய வசோஹோ விலும்பகாத் பரஸ்பரம் க்னந்தி ஷபந்தி விருஞ்சதே பசூன் ஸ்திரியா அர்த்தானு புரு தஸ்யவஹா ஜனாக. தஸ்யூங்கிறது திருடம், தஸ்யூனா சோரஹா, புருன ஏராளம் பாகுல்யம் திருட்டு ஆதிக்கம் உடைய ஜனங்கள், புருதஸ்யவகா ஜனாக. தத் ஆர்ய தர்மஸ்ச விலீயதே நிருணாம் வர்ணாஸ்ரமாச்சார யுதஸ்த்ரயீமயா ததஹ அர்த்தகாம அபினிவேசித ஆத்மனாம் சுனாம் கபீனாமிவ வர்ணசங்கரஹ. கீதையில சொல்ற மாதிரி எப்படி நமக்கு வந்து குலக்ஷயம்,
குலக்ஷய தோஷம் குலக்ஷய கிருதம் தோஷம் அப்படின்னு அர்ஜுனன் கேக்குறான். அந்த குலக்ஷயத்தினால என்ன ஆகும்னா வர்ணசங்கரகாவதான் மெயினா சொல்றார் அந்த இடத்துல. ஒரு ஒரு வர்ணத்தார் இன்னொரு வர்ணத்தார கல்யாணம் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி அந்த வர்ணத்தினுடைய ஒரு கலப்படம் ஏற்படுங்கிறத சொல்றார். அதுவும் இங்க தத் ஆரிய தர்மஸ்ட வெளியே, ஆரிய தர்மஹ சதாச்சாரஹான்னு இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்றார். அத நன்னடத்தைங்கிற சோ நன்னடத்தையானது விலீயத்தை குறைவடைகிறது. நிறாம் மனுஷியர்களினுடைய அந்த நன்னடத்தைங்கிறது ஆரிய தர்மஹா எப்படி இருக்குன்னா வர்ணாசிரம ஆச்சார யுதா திரையமயா, வர்ண ஆசிரம ஆச்சாரம் இவைகளுடன் கூடினதாக இருக்கு. வர்ண ஆச்சாரம் அந்தந்த வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி என்னென்ன ஆச்சாரங்கள் உண்டோ என்னென்ன ஒரு நடவடிக்கைகள் உண்டோ அது குறைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் ஆசிரம தர்மம் இருக்கு. ஒவ்வொரு ஆசிரமத்திலயும் இந்த தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு, பிரம்மச்சரியத்துல படிக்கணும்னு இருக்கு. அந்த மாதிரி இப்போ கிரகஸ்தாசிரமத்துல நம்ம வந்து குருத்தனத்தை பாத்துக்கணும்னு இருக்கு. அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தாசிரமம், இந்த மாதிரி ஆசிரம தர்மங்களையும் காப்பாத்தணும். அது இதெல்லாம் பொருந்தினதான ஒரு ஆரிய தர்மஹா சதாச்சாரா. சோ இது இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆரிய தர்மத்துக்கு விசேஷமா வருது. வர்ண ஆசிரம ஆச்சாரயுதா வர்ணத்தினுடைய நடவடிக்கை கொண்டதும் ஆசிரமத்தினுடைய நடவடிக்கை கொண்டதும், அதாவது அந்தந்த பர்டிகுலர் ஆசிரம தர்மங்கள் இருக்கே அவைகளுடன் கூடினதான யுதா. மேலும் திரைமயா, இன்னைக்கு நான் வந்து ஒரு புதுசா நியூ கோட் ஆஃப் கான்டக்ட்னு எழுதினேன்னா அது வந்து சதாச்சாரம் இல்லை. இன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தர் ஒரு தர்மத்தை எழுதிரா நியூ ரூல்ஸ் ஆஃப் கான்டக்ட்னு போட்டான்னா அது நமக்கு இல்ல. திரைமயா வேதத்துல சொல்லியிருக்கிறபடி என்ன உண்டோ அந்த ஆரிய தர்மஹாங்கிற அந்த ஆரிய தர்மஹா சதாச்சாரஹா நன்னடத்தையானது யாருடையது? நிருணாம் மனுஷியர்களுக்கு. அந்த மனுஷியர்களினுடைய இந்த நடத்தையானது விலீயத்தை குறைவடைகிறது, அது அப்படியே குறைஞ்சுடுறது. மேலும் ததஹா அதற்கு பிறகு அர்த்த காம அபினிவேசித ஆத்மனாம் சுனாம் கபீனாம் இவ வர்ணசங்கரா. நிருணாம் மனுஷியர்களுக்கு அந்த ஆரிய தர்மம் குறைஞ்ச காரணத்தினால வர்ண சங்கரமானது ஏற்படுகிறது. வர்ணசங்கரா பவத்தின்னு ரெண்டாவது சென்டென்ஸ் தனியா எடுத்துருணும். ததஹா பிறகு இந்த ஆரிய இந்த நன்னடத்தையானது குறைவடையும் பொழுது அர்த்த காம அபினிவேசித ஆத்மனாம், அர்த்த காம அர்த்த செல்வம், அதுக்கப்புறம் காம நம்மளுடைய காமங்களை பூர்த்தி செய்வதுங்கிற ஒரு ஆட்டிடியூட், இதுல வந்து அபினிவேசித ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மா மனதை கொண்டவர்களான நிருணாம் மனுஷியர்கள் அவர்களுக்குள்ள வர்ண சங்கரஹா கலப்படமானது ஏற்படுகிறது. பவதி எது போலன்னா சுனாம் கபீனாம் இவ, சுனாம் நாய்கள், அதுக்கப்புறம் கபீனாம் குரங்குகள், குரங்குகளை போல் எப்படியோ சுனாம் கபீனாமிவ அர்த்த காமயோகோ ஏவ அபினிவேசித சித்தானாம். நாய்க்கோ இல்லைன்னா ஒரு இதுக்கோ குரங்குக்கோ அர்த்தம் தனக்கு வேணும்னா இன்னைக்கு பசிக்கிறது சாப்பாடு வேணும்னா அதுக்குண்டான ஒரு காரியத்தை பண்ணும். அதுக்கு வந்து ரைட் ஆடுறாங்க எல்லாம் தெரியாதுங்க. அதுக்கப்புறம் காமம்னா இஃப் இட் வாண்ட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை இட்ஸ் டிசையர் அது வந்து பண்ணிக்கும். அந்த மாதிரி மனுஷியர்கள் பண்றா, அதனாலதான் வர்ணசங்கரகாங்கிறது ஏற்படுறது. சோ தத் ஆரிய ததா ஆரிய தர்மஹா விலீயதே, நம் நடத்தையானது அப்படியே குறையிறது. வர்ணாசிரம தர்மம் வர்ணாசிரம ஆச்சாரங்கள் பொருந்தின ஒரு ஆரிய தர்மம், வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நன்னடத்தை, அந்த மனுஷியர்களினுடைய அந்த இப்பேற்பட்ட ஒரு நன்னடத்தையானது குறைவடைகிறது. அதுக்கப்புறம் நாய் குரங்கு இவைகள் போல் வெறும்னு ஒரு செல்வம் காமங்கள் இவைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூட மனதை கொண்டவர்களான இந்த மனுஷியர்கள் அவர்களுக்குள் வர்ண சங்கரம்ங்கிறது ஏற்படுறது. மேலும் தர்மபாலோ நரபதி, இது வரைக்கும் சொன்னது என்னன்னா ராஜ சாமானிய ராஜாக்களுக்கு சொன்னார். இப்போ இன் பர்டிகுலர் பரீட்சித் மகாராஜா ஏன் சாபத்துக்கு வந்து அருகதை உடையவர் அல்லங்கிறத வந்து ஸ்பெசிபிக்கா வந்து அவர் பெரிய மகா பாகவதன் அப்படிங்க போறார். இவருக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரி சொல்ல போறாரு. ஏன்னா பின்னாடி வந்து நான் எப்படி இப்பேற்பட்ட ஒரு தப்பு பண்ணேன் அப்படின்னு பரீட்சித் வந்து வருத்தப்படுறான். என் குலமே அழியணும்னு கேட்டுக்கிறான் பரீட்சித். சாதாரணப்பட்டவன் இல்ல, அதனால அவரை பத்தி நன்கு தெரிந்தவரா இருக்கார் இந்த சமீகர். இப்ப வந்து அந்த அரசன் பர்டிகுலரா பரீட்சத்தை பத்தி இங்க சொல்றார். தர்மபாலோ நரபதிஹி சது சம்ராட் பிருஹச்ரவாஹா சாக்ஷான் மகா பாகவதோ ராஜர்ஷிஹி ஹய மேத யாட் ஏவம் அவதாரிக்க எப்படின்னா இங்க
ஏவம் ராஜமாத்திரஸ்ய சாப அனர்ஹத்வம் உக்த்வா. பொதுவான நல்ல அரசர்கள், நல்லா ராஜ்யத்தை வந்து பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அரசர்கள் சாபத்துக்கு அருகதை உடையவர்கள் அல்ல அப்படிங்கறத உக்த்வா முன்னாடி கூறிவிட்டார். இன் ஜெனரல் பொதுவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க பர்டிகுலரா நமக்கு வந்து பிரஸ்துதே விசேஷம் ஆக சாமான்யம் விசேஷம், சாமான்யம்னா ஜென்ரலிட்டி, பொதுவா அரசர்கள், விசேஷம்ங்கிறச்சு பர்டிகுலரா. இப்போ இன் பர்டிகுலர் இங்க வந்து பரீட்சித்து எப்படி அப்படின்னா தர்மபாலகா, தர்மத்தை பரிபாலனம் பண்றவன், அவனுக்கு தெரியாதா ஒரு மிருத இது உலக சரீரத்தை வந்து சர்ப்ப சரீரத்தை வந்து கழுத்துல போடக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாதா என்ன? தர்மபாலகா, தர்மத்தை வந்து பரிபாலிக்க கூடியவன், கலிய வந்து நிகிரகம் பண்ணி, கலி நிகிரகம் பண்ணி தர்மத்தை வந்து புனக ஸ்தாபனம் பண்ணவன், அதனால தர்மபாலகா. நரபதிஹி, மனுஷியர்களுக்கெல்லாம் வந்து பதியாக இருக்கக்கூடியவன். சம்ராட், அரசன், மேலும் பிருஹச்சரவாக புகழ் பெற்றவன். எங்கேயோ ஒரு கோணத்துல இத்தினூண்டு ராஜ்யத்துல என்னோட வீட்டுக்கு நான் தான் ராஜான உட்கார்றவன் இல்ல. பிருஹச்சரவாக பெரிய புகழ் பெற்றவன். சாக்ஷாத்து மகாபாகவதா, சாக்ஷாத் அந்த விஷ்ணுவனிடத்துல ஒரு பெரிய பக்தியை உடையவன். பாகவதோத்தமன்ல வந்து ஒருத்தனா வந்து கன்சிடர் பண்றான். ராஜர்ஷிஹி, ராஜாக்கள்ல ரிஷி போல இருக்கக்கூடியவன். எதுலையுமே ஒரு பற்றுதல் இல்லாமல் அந்த அரசுக்கு உண்டான என்னென்னலாம் உண்டோ. சுக்கநாசர் வந்து இதுல காதம்பரியில சொல்லுவார், கர்ப்பேஸ்வரத்துவம், அபினவ யவ்வனத்துவம், அப்ரதிம ரூபத்துவம், அமானுஷ சக்தித்வம். இந்த நாலுல ஒண்ணு இருந்தாலே தொலைஞ்சான் அரசன். ஒரு அரசனுக்கு இந்த நாளும் இருக்கு, இவனும் வந்து யங்கா தானே இருக்கான், யூத்துல தானே இருக்கான். அமானுஷ சக்தித்வம், கலியே நிகிரகம் பண்ணிட்டான். கர்ப்பேஸ்வரத்துவம் பரந்தத்திலேருந்து அவனுக்கு வந்து ஆளுமை, ஏன்னா ஹி வாஸ் தி சோல் இது லிவிங் டிசெண்டன்ட் ஆஃப் கௌரவா. கௌரவனா இருக்கட்டும் பாண்டவனா இருக்கட்டும் யாருமே அங்க வந்து டிசெண்டன்டே கிடையாது, இவன் ஒண்டிதான் அந்த அரசனுக்கு. அதனால கர்ப்பேஸ்வரத்துவம், அபிரவ யவ்வனத்துவம் அப்படி கேட்கவே வேண்டாமே. ரூபம் அவனுக்கு வந்து அப்படியே மன்மதன் போல இருக்கான். அவளுடைய ஒரு அழகு அவனுக்கு வந்திருக்குமோ இல்லையோ, உத்தரைக்கும் அபிமன்யுக்கும் என்ன இருந்ததோ. ஆனா இங்க வந்து ராஜரிஷிங்கிறச்சு இத்தனை விஷயங்கள்னால அவன் வந்து இழுக்கப்பட்டாலும் அவன் வந்து ரிஷி போல அங்க இருந்தான். எதுலையுமே ஒரு பற்றுதல் இல்ல. ராஜா இருந்த பொழுதிலும் ரிஷியாக இருந்தவன் ராஜர்ஷிஹி. ஹயமேத யாட், யாட்டுங்கிறச்சு யாகம் செய்தவன் அர்த்தம். யாஜி ஹயமேத யாட்டுன்னு அஸ்வமேத யாகம் செய்தவன். அப்போ இப்படி இருக்கிறவன் எப்படி இந்த மாதிரி ஒரு செயல்ல இறங்கினான்னு கேள்வி இருக்குமோ இல்லையோ. அதுக்கு வந்து சொல்றார், நனு ஏவம் பூதஹா சேத்து, இப்பேற்பட்டவனாக இருந்தானே ஆனால் தத் குதஹா அபகிருத்தவான் தத்ராக. அடுத்த லைன் இந்த 46வதுல இன்னொரு ஒரு லைன் இருக்கு, க்ஷுத்ரிட் ஸ்ரம யுதஹா தீனஹா நைவ அஸ்மத் சாபம் அர்ஹதி. க்ஷுத் பசி, த்ரிட் தாகம், ஸ்ரம ஒரு இது ஃபெட்டிக் ஸ்ரமம் அவனுக்கு. இதருடன் கூடினவனாக தீனஹா ரொம்ப ஒரு நம்ப அவனை பார்த்து அவனுக்கு ஒரு ஒரு சுவாகத்தம் பண்ணி அந்த திருநாணி பூமிகி உதகம் சூன்றதா வாக்கு இந்த நாளுக்கும் சொல்லி நம்ம பண்ணணும். ஸ்ரீதர சுவாமி நமக்கு எடுத்து கொடுத்தாரு அந்த இடத்துல, திருநாணி பூமி உதகம் வாக்ச சூன்றதா அப்படின்னார். பேச்சு நல்ல பேச்சு இருக்கணும், உட்கார்றதுக்கு ஒரு தர்பவாசனம் கொடுத்துருக்கணும், பூமி அவனுக்கு வந்து படுத்துக்கிறதுக்கு ஒரு சயனம் கொடுத்துருக்கணும், ஜலம் கொடுத்துருக்கணும், எதுவுமே நம்ம கொடுக்கல. அதனால க்ஷுத்து த்ரிட்டு ஸ்ரம யுதஹா, பசி தாகம் ஸ்ரமம் இவைகளுடன் கூடினவனான தீனஹா ரொம்ப தீனன் அவன், பிட்டியபிள் ஸ்டேட். அப்படி இருக்கக்கூடிய அந்த அரசன் அஸ்மத் சாபம் நைவ அருகதி. அந்த ஏவகாரம் வந்து திருடப்படுத்துறதுக்கு அங்க கட்டாயம் நம்மளுடைய சாபத்துக்கு அருகதை உடையவன் கிடையாதவன். He is not at all worthy. அப்ப அபாபேஷு ஸ்வபிருத்தியேஷு பாலேன அபக்வ புத்தினா பாபம் கிருதம் தத் பகவான் சர்வாத்மனா க்ஷந்தும் அர்ஹதி. இடத்துல ஸ்வாகத பிரஷ்ன அபாவேன அவஜ்ஞாதா பிரத்யுத சாபம் கதம் அர்ஹதிங்கிறார் ஸ்ரீதர சுவாமி. அந்த முந்தின லைனுக்கு அவனுக்கு வந்து ஸ்வாகத பிரஷ்னம் சொல்லணும், வான்னு சொல்லி எப்படி இருக்கேன்னு சொல்லி உனக்கு என்ன வேணுங்கிறத கேட்டிருக்கணும். அதெல்லாம் இல்லாம இல்லாம போனாலும் பரவாயில்ல. அவஜ்ஞாதா, இந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்து அவனை வந்து அவமதிக்க வேற அவமதிச்சுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறார் அந்த ரிஷி.
அவருக்கு கழுத்துல வந்து இந்த சர்ப்பத்தை போட்டானேங்கிறத பத்தி அவர் கண்டுக்கவே இல்லை. அதுதான் பெரியவர் சாது. சாதுங்கிறது அதுதான். கஷத்ரிய்ரமயுதா தீனஹா அவன். இது நாமதேவர் வந்து பசியில வாடின்னு இருக்கிறச்சு ஒரு நாய் வந்து கேக்குறதா, அந்த நாய் பின்னாடி ஓடி போய் அவர் வந்து கொடுக்கறாராம் அந்த ரொட்டி ஏம்பர். அதனால தான் வந்து தவிக்கிறோம், தனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுருதேங்கிறத பத்தி எல்லாம் சாதுக்கள் கவலைப்பட மாட்டான். இன்னொருத்தர் கஷ்டப்படுறாளேங்கிறது தான் வந்து இவனுக்கு ஒரு ஒரு நியாயமே இல்லாத இடத்துல அந்த இடத்துல ஒரு சாபம் வந்துருத்தேன்னு அவர் வருத்தப்படுறார். அடுத்தது அபாபேஷு ஸ்வபிருத்தியேஷு பாபமே இல்லாத. இங்க எப்படி வந்து பகவான்கிட்ட கேட்டுக்கிறாருன்னா, இது ஒரு பெரிய மகா பாபமானது ஏற்பட்டுடுத்தோ அதுக்கு வந்து பிராயஷ்சித்தம் என்ன பண்றதுன்னு தெரியாமல் பகவான்கிட்ட நிவேதனம் பண்றார். நமக்கு வந்து என்ன பண்றதுன்னு நமக்கு சொல்யூஷன் தெரியலன்னா உடனே அப்போ உங்ககிட்ட விட்டாச்சு, இனிமே நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு சரண்டர் இந்த இடத்துல. அபாபேஷு ஸ்வபிருத்தியேஷு அபக்வ புத்தினா பாலேன பாபம் கிருதம். அபக்வ புத்தினா, இவனுக்கு வந்து பக்குவ மெச்சூரிட்டி பத்தாதுப்பா இவனுக்கு, அதனால சட்டுன்னு நாக்கு வந்து சுத்தம், அதனால டவார்னு அவன் சொல்லிட்டான் அந்த சாபம் பலிச்சு. ஆனா அபக்வ புத்தி, பக்குவம் இல்லை அவனுக்கு, மெச்சூரிட்டி இல்லை. பக்குவம் இல்லாத புத்தியை கொண்ட இந்த பாலேன குழந்தையினால யாரிடத்துல இந்த மாதிரி ஒரு பாபம் செய்யப்பட்டது? அபாபேஷு, பாபமே செய்யாதவன் அந்த பரீட்சித்து. ஸ்வபிருத்தியேஷு, உன்னுடைய பிருத்தியன், உன்னால பிருத்தியகாங்கிறது சேவகஹான சேவை புரிபவன், எதையுமே எதிர்பார்க்காமல் சேவை புரிபவனுக்கு சேவகஹான பேரு. பிருத்தியகானா சேவை பண்றவன். ஆனா அந்த லார்டுனால அந்த அந்த அரசன் யாரு வந்து இவனுடைய சுவாமியோ அவன் இவனை காப்பாத்தணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு இருக்கு. பரணாத்து பிருத்தியா. சோ இங்க ஸ்வபிருத்தியேஷு, நீ ஒன்ன அண்டி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நீ வந்து அடைக்கலம் கொடுக்கணும், உன்னை ஆசிரியச்சு இருக்கக்கூடிய உன்னுடைய பிருத்தியன் அப்படின்னு பரீட்சித்தான் இங்க சொல்றார். உன்னையே சதா ஆசிரிச்சு பறந்து கர்ப்பவாசத்திலிருந்து கண்ணனை ஆசிரிச்சு இருக்கக்கூடியவன் பரீட்சித்து. அதனால ஸ்வபிருத்தியா, நீ காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. ஸ்வபிருத்தியேஷு, உன்னுடைய பிருத்தியனான அந்த பரீட்சித்தினிடத்தில், பாபமே செய்யாத அவனிடத்தில், அபக்குவ புத்தினாவாலேன, பக்குவமே இல்லாத இந்த புத்தியை கொண்ட இந்த பையனால பாபம் கிருதம், ஒரு பாபம் செய்யப்பட்டது. அப்ப நான் என்ன பண்ணோம்? தத் பகவான் சர்வாத்மா கந்தும் அருகதி. சர்வாத்மா, எல்லாருடைய மனசுலயும் நீ இருக்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பின்னாடி அவரவருடைய ஒரு ஒரு கர்ம வினை இருக்குங்கிறது டெஃபினட்டா அதுல இருக்கு. அந்த பையன் வந்து சாபம் கொடுக்கறான்னா அவனுடைய ஒரு ஒரு சம்ஸ்கார விசேஷம். பரீட்சித்து அந்த மாதிரி ஒரு செயலை பண்ணான்னா அவனுடைய ஒரு சம்ஸ்கார விசேஷம். இதெல்லாம் தெரிஞ்சவர் யாருன்னா சர்வாத்மாவா இருக்கக்கூடிய பகவானுக்கு உண்டிதான் அது தெரியும். சர்வ அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த பகவான் அந்த பாபத்தை, தத் பாபம் சர்வாத்மா பகவான் க்ஷந்தும் அருகதி, நீ இத வந்து பொறுக்கணும், அதை மன்னிச்சு விட்டுடணும். சோ அஸ்ய மகாபாபஸ்ய அந்யத் பிராயஷ்சித்தம் அதிருஷ்டுவா பாபமேவ ஆவேதையன்னு பகவந்தம் பிரார்த்தையதே. அவருக்கு வந்து சமீகருக்கு இந்த பாபம் இப்பேற்பட்ட ஒரு பாபத்தை பண்ணிட்டானே புள்ள, இதுக்கு என்ன பிராயஷ்சித்தம்னு அவருக்கு தெரியலையா. அதனால பகவான்கிட்ட வந்து நீங்க தான் மன்னிக்கணும், ஏன்னா உன்னுடைய ஒரு பிருத்தியனவன் அந்த பரீட்சித்து, உன்னால வந்து உன்னை ஆசிரியச்சு இருக்கக்கூடியவன், இவன் ஏதோ ஒரு இம்மெச்சூரிட்டியில பண்ணிட்டான், அதனால நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விடுறார் பகவான்கிட்ட. திரஸ்கிருதா விப்ரலப்தாக சப்தாக க்ஷிப்தாக ஹதா அபி ந அஸ்ய தத் பிரதி குர்வந்தி தத் பக்தாக பிரபவோஹி. அதுல வந்து ராஜா ஒருவேளை பிரதிஷாபம் கொடுத்துட்டான்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. அந்த இடத்துல இந்த குழந்தை வந்து சாபம் கொடுத்துடுத்து, ராஜாவோ தர்மபாலன் நரபதி மகாபாகவதா சாக்ஷான் மகாபாகவதா, இப்படி சம்ராட் என்ன அப்ஜெக்டிவ் கொடுத்திருக்காரு அந்த இதுக்கு அரசனுக்கு. அவன் ஒருவேளை திருப்பி சாபம் கொடுத்துட்டானா அதுக்கு வந்து வேற பதிலே கிடையாதே அப்படிங்கிறார். நான் அஸ்ய தத் பிரதிகர்த்தும் திரஸ்கிருதாக பிரபவோ அபி தத் பக்தாக, இந்த தத் பக்தாக
ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா சாபம் கொடுத்துட்டான்னா என்ன பண்றதுன்னா அவர் பண்ண மாட்டாருங்கிறதுக்கு இங்க இந்த ஸ்லோகம் வந்து ஒரு இது ப்ரூஃப். அந்த மாதிரி ஒரு ஒரு மகாபாகவதனா இருக்கக்கூடிய பரீட்சித் சாபமோ இதுவோ கொடுக்க மாட்டா. ஈவன் இஃப் ராங் இஸ் டன் டு ஹிம், அதுக்காக திரஸ்கிருதாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்த பொழுதிலும் தத் பக்தாக அந்த பகவானுடைய பக்தர்கள் அஸ்ய ந தத் பிரதி ந பிரதிகுர்வந்தி, அதுக்கு பதில் செய்ய மாட்டார்கள். ரிவெஞ்ச் எடுக்கிறதுங்கிறத விட்டேனாபாருன்னு உட்கார்றது இல்லவா. ஏன்னா மகாபாகவ தத்துவாது. அதுதான் இங்க ஸ்ரீதர சுவாமி சொல்றார், ராஜா சேத்து பிரதிஷாபம் தத்யாத், அரசன் ஒருவேளை பிரதிஷாபம் கொடுத்தானேயானால் தரிஹி நிஷ்கிருதிஹி பவேதபி, எப்படியாவது சமாளிச்சுடலாம். ஏன்னா இவருக்கும் வந்து ஒரு ஆத்ம பலம் இருக்கு, தபோபலம் இருக்கு, அதனால சமாளிச்சுடலாம். ஆனா தத்து ந சம்பவதி, அது ஏற்படாது. ஏன்னா அவன் பிரதிஷாபம் கொடுக்க போறது இல்ல. தஸ்ய மகாபாகவ தத்துவாத்துங்கிற ரீசன் அங்க வந்து அவன் பெரிய பாகவதத்தவன் இல்லையா, சாது இல்லையா, அதனால அவன் எங்க இருந்து வந்து இந்த மாதிரி திருப்பி சாபம் கொடுக்க போறான், அதனால கவலைப்பட வேண்டாம். எப்படி இருந்தா கூட இல்ல, நம்மதான் வந்து அவன் அவமதிச்சுட்டோமே, நீ வந்து திரஸ்காரம் பண்ணு, விப்ரலப்தாக அவனை சீட் பண்ணு, சப்தாக அவனுக்கு சாபத்தை கொடு, க்ஷிப்தாக தூக்கி போட்டு ஏறி தூக்கி போட்டு, ஹதாக கொல்ல பாரு. ஆனாலும் என்ன, குழந்தை பிரகலாதன் வந்து அத்தனையும் அனுபவிச்சான். திரஸ்கிருதா விப்ரலப்தா சப்தா க்ஷிப்தா, மேலே இருந்து கீழே போடுறான் ஹிரண்யகசிப்பு, ஹதஹா கொல்றதுக்குன்னு பாம்பெல்லாம் விடுறான். என்ன இருந்தாலும் அஸ்ய தத் பிரதி ந பிரதிகுர்வந்தி, ஹிரண்யகசிப்புவை பார்த்து உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறேன் பாருன்னு பிரகலாதன் பண்ணானா அந்த இடத்துல? ஒரு நாளும் பண்ணல. எங்க அப்பாவுக்கு நல்ல புத்தியை கூடன்னு வேண்டிக்கிறான். அஸ்ய தத் பிரதிகுர்வந்தி தத் பக்தாக, அவனால முடியாதா என்ன? கண்ணனுடைய பக்தன் விஷ்ணு பக்தனா இருந்தா கூட பிரபவஹா அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் போடுற. தத் பக்தாக அந்த விஷ்ணுவனுடைய பக்தர்கள் பிரபவஹா அபி, பிரபவஹான ஈவன் இஃப் தே ஆர் கேப்பபிள், சமர்த்தா சமர்த்தாக அபி, சமர்த்தாக அப்படி அவர்களுக்கு சாமர்த்தியம் இருந்த பொழுதிலும் தத் பக்தாக விஷ்ணு பக்தாக ந பிரதிகுர்வந்தி தத் பிரதீகாரம் ந குர்வந்தி, அந்த திரஸ்காரத்திற்கோ அசியங்கிறச்சு அந்த அந்த பாபத்திற்கு அந்த திரஸ்காரத்திற்கு அல்லது அந்த வஞ்சனைக்கு அல்லது அந்த வஞ்சனையை செய்பவனுக்கு யாரு வந்து அவமதிக்கிறானோ, யாரு சாபம் கொடுக்கிறானோ, யாரு தூக்கி போடுறானோ, யாரு கொல்றானோ, அவனுக்கு அஸ்ய ந பிரதிகுர்வந்தி, அவனுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறது இல்ல. ஈவன் தோ தே ஆர் கேப்பபிள், அதாங்க பாயிண்ட், ஒண்ணுமே முடியாதுங்கிறது இல்ல. தத் பக்தாக பிரபவஹ அபி திரஸ்கிருதாக விப்ரலப்தாக சப்தாக க்ஷிப்தாக ஹதாக அபி அஸ்ய ந பிரதிகுர்வந்தி இதி புத்திர கிருத அகேன சஹ அனுதப்தஹ மகாமுனிஹி ஸ்வயம் விப்ரகிருதஹ ராஜ்ஞா நைவ அகம் தத் அசிந்தயத். அதான் சொன்னேன், தனக்கு வந்து ஸ்வயம் விப்ரகிருதஹ, தனக்கு இந்த மாதிரி ஒரு தவறு ஏற்பட்டிருக்கு அந்த இவருக்கு, விப்ரகிருத்தகான அபகிருத்தகா, அவன் அந்த பரீட்சித்து இந்த முனிவருக்கு வந்து ஒரு அபகாரம் செய்திருக்கிறார். விப்ரகிருத்தகா சஹா மகாமுனிஹி, அந்த முனிவர் இதி இவ்வாறு மேல் கூறியபடி புத்திர கிருத அகேன அனுதப்தகா, புத்திர கிருத பிள்ளையினால் செய்யப்பட்ட அகம், அகம்னா அபராதம் பாபம், பிள்ளையினால் செய்யப்பட்ட இந்த பாபத்தினால் அனுதப்தகார் மிகவும் வருந்தியவரான அந்த மகாமுனிஹி ஸ்வயம் விப்ரகிருதா அபி, தனக்கு ஒரு அபகாரம் ஏற்பட்ட பொழுதிலும் ராஜ்யா தது அகம், ராஜ்யா விப்ரகிருதா அபி, அப்படி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அண்மையும் அப்படி, ராஜ்யா ஸ்வயம் விப்ரகிருதா அபி, அரசனால் தனக்கு ஒரு தவறு ஏற்பட்டு இருந்த பொழுதிலும் அகம் தத்து அகம், அந்த அபராதத்தை நைவ அச்சிந்தையது, துளி கூட அதை யோசிக்கல, தனக்கு இப்படி பண்ணிட்டாரேன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கல அந்த ரிஷி. திருப்பி திருப்பி ஐயோ அபக்வ புத்தினா பாலேன, ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்காரு, என் பையனுக்கு மெச்சூரிட்டி பத்தல, அவன் ஏதோ இப்படி சாபம் பண்ணிட்டானே பகவானே நீ பாத்துக்கோ. பிராயசா சாதவோ லோகே பரைஹி துவந்தேஷு யோஜிதாக ந வியதந்தி ந ஹிருஷ்யந்தி யத ஆத்மா அகுண ஆசிரயஹ. கீதையினுடைய ஒரு கிரக்ஸ் அங்க,
ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு வந்து வேணாந்தமும் பக்தியும் கலந்து வர்றதுங்கிறது இதுதான் பாகவதத்தினுடைய ஒரு மகிமையே. அது பிராயசா பொதுவாக இவருடைய ஆக்ஷன் வந்து சமர்த்தனம் பண்றார் பாருங்க. சாதவகா சாதுக்கள் எப்படின்னா லோகே இந்த உலகத்தில் பரைஹி மற்றவர்களால் துவந்தேஷு யோஜிதாக, துவந்தேஷுனா சுகதுக்கத்தில் யுக்தம் செய்யத்துன்னு ஜஸ்டிபிகேஷன் இந்த ஸ்லோகம். துவந்தேஷு சுகதுக்கேஷு யோஜிதாக, சாதுக்கள் வந்து அவர்களை விட்டா அவ மாட்டுக்கு இருந்துருப்பான். இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவா, நீ இங்க வா, இங்க நல்லது நடக்கிறது இல்ல இங்க கெட்டது நடக்கிறது அப்படின்னுட்டு ஒரு சுகதுக்கத்துல பரைஹி மற்றவர்களால் துவந்தேஷு இரட்டை, இரட்டைங்கிறது சுகதுக்கே லாபாலாபவ் ஜயாஜயவ் இதெல்லாம் வந்து துவந்தங்கள். இதற்குள் யோஜிதாக ஈடுபடுத்தப்பட்டவர்களாக இருந்த பொழுதிலும் சாதுக்கள் ந வியதந்தி துக்கம் வந்துருத்தேன்னு உட்கார்றது இல்ல, ந ஹிருஷ்யந்தி சந்தோஷப்படுறது இல்ல, சுகம் வந்துருத்தேன்னு ஓகோன்னு குதிக்கவும் குதிக்கிறது இல்ல. ஏனென்றால் அதுக்கு வந்து ரீசன் கொடுக்கிறார் காவியலிங்க அலங்காரம். யதா ஆத்மா அகுண ஆசிரயா, இந்த சுகம் துக்கம் இதை அனுபவிக்கிறது, சுகத்தை பார்த்த உடனே சந்தோஷப்படுறது, துக்கத்தை பார்த்த உடனே அழறதுங்கிறது என்னன்னா மூன்று குணம் ஆத்மகமா இருக்கக்கூடிய இந்த மாயாவினால சம்பந்தப்படும் பொழுதுதான். வெறும் ஆத்ம நிலையில இருக்கிறச்சே திரிகுணத்தை தாண்டி இருக்கக்கூடியது. இந்த ஆத்மாங்கிறது குண ஆசிரயமாக இல்ல, அகுண ஆசிரயம். குணேஷு ஆசிரய, குணா குணத்தினுடைய ஒரு ஆசிரயம் அப்படின்னா சத்துரஜஸ்தமோ ஆத்மகமான இந்த உலகத்தை பேஸ் பண்ணி இந்த ஆத்மா ஃபங்க்ஷன் பண்ணல. அந்த மாதிரி குணங்கள்ல இல்லாமல் இருக்கக்கூடிய, சுகதுக்க ஆசிரயமா இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவில அவ நிலைச்சு இருக்கா. எதகா, ஏனென்றால் அவர்களுடைய ஆத்மாவானது மூன்று குணத்தையும் தாண்டி இருக்கு அப்படின்னா இந்த மாயா சம்பந்தம் நீங்கி பிரம்மனிஷ்டால இருக்கான்னு அர்த்தம். ஆகையினால என்னதான் வெளி உலகம் நம்மளை வந்து தூண்டினாலும், இதுதான் ஜீவன் முக்தனுடைய ஒரு லட்சணம், வெளி உலகம் நம்மள வந்து இந்த துக்கத்துல வந்து தூண்டினா கூட ஒரு ஒரு வருத்தப்படுறதில்ல, சந்தோஷப்படுறதில்ல சுகத்துல தூண்டினாலும். அதனால பிராயசா சாதவோகி லோகே பரைஹி துவந்தேஷு யோஜிதா, ஆகையினாலதான் தனக்கு நடந்த கவலை, தனக்கு ஐயோ என் பேர்ல போட்டுட்டானேன்னு அந்த மமக்காரம் கிடையாது, அகம் மமங்கிற அபிமானம் இல்ல. ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு தேகத்தோட சம்பந்தம் இல்ல அவர்களுக்கு. அதனால அகம்மமகாரம் இல்லாததுனால தன்னோட சரீரத்து மேல அவன் போட்டான் அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் அங்க இல்ல. சம்பந்தம் இருந்தாதானே என் பேர்ல போட்டுட்டாங்கிற ஒரு கோபங்கிறது வரப்போறது. இதோ சரீரம் கிடக்கிறது, ஏதோ போட்டுட்டான் அப்படின்னு தானே நினைக்கிறார். அதனால ஆத்மாங்கிறது அகுண ஆசிரயா ஆத்மா, தஸ்மாத் காரணாத்து துவந்தேஷு யோஜிதாக அபி, சுகதுக்கத்துல ஈடுபட்டவர்களாக இருந்த பொழுதிலும், ஈடுபடுத்தப்பட்டவர்களாக இருந்த பொழுதிலும் சந்தோஷப்படுறதில்ல, துக்கப்படுறதில்ல. இது ஸ்ரீமத் பாகவத மகாபுராணே பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் விப்ரசாப உபலம்பனம் நாம அஷ்டாதசோத்தியாய. இந்த 18வது அத்தியாயத்துல விப்ரசாப உபலம்பனம், அந்த குழந்தை கொடுத்த சாபம், அந்த சாபம் ஏன் தப்புன்னுட்டு இவர் திட்டுறார் அந்த குழந்தைய. அதாவது குழந்தைய திட்டல, இது நீ பண்ணது தப்பு தான்னுட்டு வருத்தப்படுறார். உபலம்பனம்ங்கிறச்சு அது சரி கிடையாதுன்னுட்டு அதை சொல்றது. அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய டாபிக். அடுத்தது நம்ம ஸ்ரீதர சுவாமியனுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை பார்த்துடலாம். பிராயோபவிஷ்டே கங்காயாம் ராஜ்ஞி யோகிஜனாவிருதே சுகஸ்ய ஆகமனம் தத்ர புரோக்தம் ஏகோன விம்சகே. ஏகோன விம்சகே, ஏக ஊன விம்சகம், விம்சங்கிறது 20, 20ல இருந்து 1 குறைச்சு, அதனால 19வது அத்தியாயம். ஏகோன விம்சகே 19வது அத்தியாயத்துல பிராயோபவிஷ்டே கங்காயாம் ராஜ்ஞி யோகிஜன ஆவிருத்தே, யோகி ஜனங்களை ஜனங்களினால் சூழப்பட்டவனான ராஜ்ஞி அந்த அரசன் பரீட்சித் மகாராஜா கங்காயாம் கங்கை கரையில் பிராயோபவிஷ்டே பிராயோபவேஷம் செய்த பொழுது, பிராயோபவேஷம்ங்கிறது முக்தி அடையும் அடையணுங்கிறதுக்காக தியானத்தில் உட்கார்ந்த பொழுது, அந்த சமயத்துல சுகஸ்ய ஆகமனம் புரோக்தம்,
சுகர்னுடைய ஸ்ரீ சுகர் அங்க வர்றார் வந்து பாகவதம் சொல்ல ஆரம்பிக்க போறார் அந்த இன்சிடென்ட்டை இந்த 19வது இதுல அத்தியாயத்துல சொல்ல போறார் சோ பிராயோபவிஷ்டே கங்காயாம் ராஜ்ஞி யோகி ஜன ஆவிருத்தே யோகி ஜனங்கள்னால சூழப்பட்டவனான அந்த அரசன் பிராயோபவேசம் செய்வதற்காக அந்த கங்கை கரையில் வந்திருந்த பொழுது சுகசிய ஆகமனம் புரோக்தம் ஸ்ரீ சுகர் அங்க வரார் சூத உவாச்ச மகிபதிஸ்து அத தத் கர்ம கர்ஹ்யம் விசிந்தையன் ஆத்மகிருதம் சுதுர்மனாக அகோமயா நீச்சம் அனாரியவத் கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி பரீட்சித் வந்து சும்மா இல்ல போட்டுட்டு அம்மாட்டுக்கு போய் ஜம்மன ராஜ்யத்தை ஆண்டு இருந்தாங்கிறது இல்ல தான் இந்த மாதிரி ஒரு ஒரு வெறுக்கத்தக்க ஒரு காரியத்தை பண்ணிட்டோமேன்னுட்டும் அவன் வந்து பஷ்டாத்தாபம் அடையறான் மகிபதிஸ்து அரசனோ என்றால் அத பிறகு தத் கர்ஹ்யம் கர்ம விசிந்தையன் ஆத்மகிருதம் ஆத்மகிருதம் தன்னால் செய்யப்பட்ட தது அந்த கர்ஹ்யம் வெறுக்கத்தக்க கர்ம செயலை விசிந்தையன் நினைத்து கொண்டு அவன் நினைச்சுட்டு இருக்க என்னன்னு நினைச்சுட்டான்னா சுதுர்மனாக மிகவும் வருத்தத்துடன் கூடினவனாக இருந்தான் சுதுர்மனாக ஜாதகா அப்படின்னு அங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் சோ ஸ்வகிருதம் ஆத்மகிருதம் தன்னால் செய்யப்பட்ட தத்கர்ம அது என்ன செயல் முனிஸ்கந்தே சர்ப்ப பிரக்ஷேபணம் முனிவர்னுடைய தோல்ல அந்த சர்ப்பம் சர்ப்பத்தினுடைய ஒரு சரீரத்தை போட்டது அப்படிங்கிற ஒரு கர்ஹியம் நிந்தியம் கர்ம செயலை சிந்தையன்னு யோசித்தவாறு சுதுர்மனாக ரொம்ப ஒரு துக்கப்பட்ட மனதை கொண்டவனாக ஜாதக ஆனான் அந்த சிந்தாம் ஏவ ஆக ச அர்த்தாபியம் ஒன்றரை ஸ்லோகத்துல அவன் என்ன நினைச்சாங்கிறத சொல்றான் அகோமயா நீச்சம் அனார்யவத்து கிருத்தம் அனார்யவத்து ஒரு ஆரியன் ஒரு நோபல் பர்சன் செய்யற ஒரு காரியம் இல்லை தான் பண்ணது அப்படிங்கறத ரியலைஸ் பண்றான் அனார்யவத்து எது காரியம் மயா கிருதம் தது நீச்சம் ஒரு ஆரியன் போல இல்லாத ஒரு காரியத்தை நான் பண்ணேனே அது வந்து ரொம்ப ஒரு நீச்சமான காரியம் அது யாரிடத்துல செஞ்சேன்னா நிராகசி கூட தேஜசி பிரம்மணி கிருதம் காரியம் நிராகசி தப்பே செய்யாத பிரம்மணி ஒரு பிராமணன் இடத்தில் கூட தேஜசி கூடம் குப்தம் தேஜகா எஸ்ய யாருடைய தேஜஸ் அப்ப அந்த மொமெண்ட்ல வந்து ஒரு க்ஷணம் அவனுக்கு சலனம் ஏற்பட்டது இவன் நிஜமாவே சமாதியில இருக்கானா இல்ல சும்மாவானும் வர்றவனுக்கு வந்து உபச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கண்ண மூடிட்டு இருக்கானான்னு ஒரு டவுட் வந்தது பரீட்சத்துக்கு இப்ப திரும்பி வந்து பார்த்த உடனே ச ஒரு பிராமணன் தப்பே பண்ணாதவன் கூட தேஜஸ் அவனுடைய தேஜஸ் பிரகாசம்ங்கிறது மறைந்திருக்கக்கூடிய ஒரு முனிவர் அவருக்கு போய் இந்த மாதிரி ஒரு அனாரியவது நீச்சம் காரியம் கிருதம் இப்படி ஒரு காரியம் நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு பஷ்டாத்தாபப்படுறான் பரீட்சித் அடுத்தது துருவம் ததோமே கிருத தேவஹேலநாத் துரத்யம் வியசனம் நாதி தீர்காத்து ததஸ்து காமம் து அக நிஷ்கிருதாய மே யதா ந குர்யாம் புனரேவம் அத்தா தனக்கு வந்து ஒரு கிருத தேவஹேலநாத் தான் இப்படி வந்து தேவன் தேவஹேலநாத்னா ஈஸ்வரனுக்கு அவஜ்ஞாவா நினைக்கிறான் ஒரு மகாமுனிவர் தியானத்துல இருக்கக்கூடிய ஒரு முனிவருக்கு இந்த மாதிரி ஒரு பாபம் செஞ்சது தேவனுக்கு செஞ்ச ஒரு பாபம் பகவானுக்கு செஞ்ச ஒரு பாபமாக அவன் நினைக்கிறான் பகவான வந்து அவமரியாதை பண்ண மாதிரி அவன் நினைச்சுக்கிறான் தேவஹேலநாத் கிருத தேவஹேலநாத் இந்த மாதிரி ஒரு ஈஸ்வர அவஜ்ஞா பாபம் ஈஸ்வரனை வந்து அவமதித்ததுங்கிற ஒரு பாபத்தை செய்த காரணத்தினால அவனால வந்து அங்க தேவஹேலனம்னு நினைக்கிறான்னா மகா பாகவதனா இருக்கிறதுனால அந்த முனிவருக்கும் ஒரு அந்தர்யாமியா இருக்கும் விஷ்ணுவன்னா நம்ம வந்து அவஜ்ஞா பண்ணினோம் அவமதிச்சோம் அப்படின்னு நினைக்கிறான் அதனால கிருத தேவஹேலநாது ஈஸ்வரனுக்கு ஒரு அவமானம் செய்த காரணத்தினால மே எனக்கு துரத்யம் வியசனம் துருவம் துரத்யம் வியசனம் துருவம் துருவம் நிச்சயமாக எனக்கு ஒரு பெரிய மே வியசனம் பவிஷ்யத்து எனக்கு ஒரு துக்கமானது ஏற்பட போறது அது என்ன துரத்யம் அத்தியம்னா தாண்டக்கூடியது துரத்யம்னா வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ் ரொம்ப தாண்ட முடியாத ஒரு துக்கமானது எனக்கு டெபினட்டா துருவம் ஏற்பட போறது அதுவும் எப்படின்னா நாதி தீர்காது ரொம்ப சீக்கிரமாகவே ஏற்பட போறது காமம்ங்கிறச்சு அசங்கோச்சதா அப்படிங்கிறார் சங்கோஜமே இல்லாத
கட்டாயம் எனக்கு இந்த மாதிரி ஒரு இது ஏற்பட போறது அப்படிங்கிறார். ஏவம் பிரார்த்தனாயாக பிரயோஜனம், அது என்னத்துக்காக அவர் வந்து கேட்டுக்கிறாருன்னா, அதாவது இந்த மாதிரி நான் வந்து மறுபடியும் இன்னொரு ஒரு காரியம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் இன்னும் இருந்தேன்னா என்னென்னலாம் சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணணுமோ, திருப்பியும் ஒரு தடவை பசி வரும், துக்க தாகம் வரும், இந்த மாதிரி ஒரு தவறு பண்ண போறேன், அதனால இந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாதுங்கிறதுனால சாட்சாத் இன்னைக்கே என்னுடைய பாபத்தை போக்குவதற்காக எனக்கு வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு செயல் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு ஒரு துக்கம்ங்கிறது ஏற்பட போகிறது, கட்டாயம் வரப்போறதுங்கிறத சொல்லிக்கிறார். சோ துவம் தத்தோமே கிருத தேவஹேளனாது, தேவனை வந்து ஒரு ஒரு ஈஸ்வரனை வந்து அவஜ்ஞா செய்த காரணத்தினால ததஹா ஆகையினால், அந்த ததஹாங்கிறதுக்கு தஸ்மாத் காரணாது, எதனால அகோமயா நீச்சம் அனாரியவத்து கிருதம், ரொம்ப ஒரு பாபமே செய்யாத ஒரு பிராமணன் இடத்துல என்னால இந்த மாதிரி ஒரு நீச்சமான காரியம் செய்த காரணத்தினால ததஹா ஆகையினால் கிருத தேவஹேளனாது, என்னால் செய்யப்பட்ட ஒரு அவமானம், அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு அவமானம் செய்த காரணத்தினால துரத்தியம் வியசனம் மே துருவம், ஒரு தாண்ட முடியாத ஒரு துக்கம், போக்க முடியாத ஒரு துக்கமானது எனக்கு நிச்சயமாக வரப்போகிறது. தத்து அது அந்த தத்து அக நிஷ்கிருதாய, அந்த பாபத்தை போக்குவதற்காக பிராயஷ்சித்தத்திற்காக எனக்கு என்ன, மே நாதி தீர்காது காமம் யதா புனகா ஏவம், அத்தா அத்தான சாட்சாத்துன்னு அர்த்தம், எவ்வாறு சீக்கிரமாக என்னால வந்து பூர்ணமா மறுபடியும் இந்த மாதிரி ஏற்படாதோ அந்த மாதிரி எனக்கு ஒரு நிலைமைங்கிறது உண்டாகட்டும், தத் அஸ்து, அந்த மாதிரி ஒரு நிலைமையானது எனக்கு ஏற்படட்டும். யதா எவ்வாறு, புனகா ஏவம் மறுபடியும் இவ்வாறு, ந குறியாம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேனோ, எதுக்கு அகநிஷ்கிருதாய என்னுடைய பாபத்தின் பிராயஷ்சித்தமாக எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலையானது அத்தா சாட்சாத்து அஸ்து இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். யதா புனகா ஏவம் ந குறியாம், எவ்வாறு நான் இந்த மாதிரி திருப்பியும் செய்ய மாட்டேனோ அந்த மாதிரி ஒரு நிலைமையானது எனக்கு ஏற்படட்டும் அப்படின்னு பரீட்சித் வேண்டிக்கிறார். பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.